Hi friends, welcome to Shams Pantry. நம்ம இப்போ மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரையை நம்ம இலையெல்லாம் தனியா பிச்சு அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதை சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம். கீரை பொரியலுக்கு அப்பதான் அது டேஸ்டா இருக்கும். ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணது, மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் பரமிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு திருவண தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நாம் கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். அதில் கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு, கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கீரையை சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு அதை நம்ம வதக்க முடியாது, ஸோ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 minutes அது வேகட்டும். இப்போ அது ஓப்பன் பண்ணோம்னா கீரை நல்லா வெந்திருக்கும், ரொம்ப அதிகமாக தெரியாது. ஸோ இப்போ வதக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு இப்போ தான் நம்ம சேர்த்தணும், ஏன்னா கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு இப்போ தான் போட முடியும். கீரை வேகாததுனால நிறைய இருக்க மாதிரி இருக்கும், கீரை வெந்துடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ உப்பு போடணும்னு தெரியும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு அது கூட நல்லா சேர்ந்துடணும், நல்லா மிக்ஸ் ஆனதும். இப்போ உப்பு போட்டனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது கொஞ்சம் கீரை கூட சேர்ந்து பாயில் ஆகிட்டோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. இப்போ நம்ம தேங்காய் கூட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டு அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க முன்னாடியே. பாருங்கள், கீரை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வாயில் கொப்பளம் மாதிரி வரும், அந்த ஹீட்டுக்கு வர கொப்பளமெல்லாம் இந்த கீரை சாப்பிட்டா சரியாயிடும். அதே போல் வயிறில் வர நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க.